ஹாய் எவ்ரிவான், நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வைரத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் வைரம் எப்படி உருவாச்சு, முதல் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதை பற்றிலாம் நம்ம பேசாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பேச போகிறோம். டைமண்டுங்கிறது ஒரு க்ரீக் வார்த்தையான அடாமாஸ்லேருந்து வந்துச்சு. அதோட அர்த்தம் அடைய முடியாது, இல்லாட்டி உடைக்க முடியாது. ராஜா காலத்தில் என்ன நம்பினாங்கன்னா, வைரம் வச்சுருக்கவங்களாம் எந்த போருக்கு போனாலும் ஜெயிப்பாங்க. வைரம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மேஜிக் பவர் கிடைச்ச மாதிரி. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வைரம் நம்ம இந்தியாவில் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இதை கரன்சியாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரியோட ராணி அவங்களோட க்ரௌனை வைரத்தால் டெக்கரேட் பண்ணாங்க. அப்போ இருந்து நம்ம இந்த வைரத்தை ஒரு ஜுவல்லாக தான் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ராஜாக்கள் அந்த காலத்தில் வைரத்தை ஒரு மேஜிக் பவராக தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்ட்டு. ஆனால் இந்த உலகத்தில் மூணு சபிக்கப்பட்ட வைரம் இருக்குது. மூணுமே நம்ம இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட வைரம் தான். இன்றைக்கி நம்ம அந்த மூணு கர்ஸ்ட் டைமண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான டைமண்டில் ஒன்று கோஹினூர் டைமண்ட். எல்லாருமே இந்த டைமண்ட் மேலே ஆசைப்பட்டாங்க. அதனால் இதை அடையிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அடைஞ்சவங்கெல்லாம் அவங்க சாம்ராஜ்யமே கீழே விழுந்துருச்சு. இதை பற்றி ஒரு பழைய காலத்தில் புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதை அடையிறவங்க கண்டிப்பாக உலகத்தே ஆளுவாங்க, ஆனால் இருக்கிற எல்லா கஷ்டமும் அவனுக்கு வரும். இது ஒரு கடவுள் இல்லாட்டி பெண் பயன்படுத்தினா மட்டும்தான் எந்த துரதிருஷ்டமும் உங்களுக்கு வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கோஹினூர் அப்படின்னா பர்சியனில் மவுண்டெயின் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த வைரம் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற கோல்கொண்டாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரத்தை காக்கட்டிய டைனாசிட்டி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்பப்படுது. ஆனால் ஒவ்வொரு டைனாசிட்டியும் இது வச்சுருக்கும் போது ஒன்று போரில் தோத்தாங்க, இல்லாட்டி கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. முதல்ல காக்கட்டிய டைனாசிட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் கிஜ்லி காக்கட்டிய டைனாசிட்டியை போரில் தோக்கடிச்சு இந்த வைரத்தை வாங்கிட்டாங்க. அலாவுதீன் கிஜ்லியும் கொஞ்ச நாளே இறந்ததுனால முகல்ஸ் இந்த வைரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முகலோட சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி நிறைய பேருக்கிட்ட இந்த வைரம் கைமாறிச்சு. கடைசியாக இந்த வைரம் பிரிட்டிஷ் கையில் வந்தது. பிரிட்டிஷ்கிட்ட வந்ததுக்கப்புறமும் அவங்களும் அவங்க காலனிஸை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷர்களுக்கு இந்த கோஹினூர் வைரத்தோட சாபத்தை பற்றி தெரிய ஆரம்பித்ததுனால அதை அவங்க குயின் விக்டோரியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கோஹினூர் வைரம் பிரிட்டிஷோட ராயல் ஃபேமிலியோட க்ரௌனில் இருக்குது. இந்த வைரத்தை இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான்ட்டு நாலு நாடுகள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாலு நாடுகளுமே பிரிட்டிஷர்கள்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க, கொடுத்துருவாங்களா என்ன. அடுத்த சபிக்கப்பட்ட வைரம் பார்த்திங்கன்னா பிளாக் ஒர்லோஃப் வைரம். இந்த வைரத்தை ஐ ஆஃப் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பிரம்மாவோட சிலையோட கண்ணில் தான் இந்த வைரம் இருந்துச்சு. இந்த கருப்பு வைரத்தை பிரம்மா கண்ணிலிருந்து ஒரு துருவி திருடிட்டார். திருடினதுலேருந்து இந்த வைரத்துக்கு ஒரு சாபம் வந்துருச்சுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. என்ன சாபம்னா, இந்த வைரத்தை யார் வச்சுருந்தாலும் அவங்க தற்கொலை செஞ்சு இறப்பாங்க. இந்த வைரத்தை திருடினதுக்கப்புறம் அந்த துருவி தற்கொலை செஞ்சு இறந்தார். அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ பாரிஸ் அப்படின்ட்டு ஒரு டைமண்ட் டீலர் நியூயார்க்கு இந்த வைரத்தை கொண்டு வந்தார். அவரும் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் மேலே இருந்து குதித்து தற்கொலை செஞ்சு இறந்தார். அதுக்கப்புறம் இந்த வைரம் ரெண்டு ரஷ்யன் பிரின்சஸ் கிட்ட போச்சு. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சூசைட் பண்ணி இறந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வைரத்தை சார்லஸ் எஃப் வின்சன் அப்படின்ட்டு ஒருத்தர் வாங்கினார். இந்த வைரம் முதல்ல 195 கேரட் வெயிட்டில் இருந்துச்சு. அவர் இந்த டைமண்டோட சாபத்தை உடைக்கிறங்கிறதுக்காக அந்த டைமண்டை 67.5 கேரட் வெயிட்டுக்கு உடைச்சார். அந்த வைரத்தை உடைச்சதுலேருந்து எந்த சூசைடும் நடந்ததில்லை. அடுத்த சபிக்கப்பட்ட வைரம் ஹோப் வைரம். இந்த வைரம் அதோட ப்ளூ கலருக்கும் அதோட சைஸுக்கும் தான் ரொம்ப பிரபலமாச்சு. அதனால நிறைய பேர் இது மேலே ஆசைப்பட்டாங்க. ஆனால் இதை வச்சுருந்தவங்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தாங்க. இந்த வைரத்தை சீதா சிலையிலிருந்து டேவர்னின்னு ஒருத்தவர் இந்தியாவுக்கு வரும்போது திருடினார். இந்த வைரத்தை விற்றுட்டு ரஷ்யாவுக்கு திரும்பி போகும்போது ரொம்ப நாயங்க இவரை கடித்து பரிதாபமாக இறந்தார். அதுக்கப்புறம் இந்த வைரம் ஃப்ரான்ஸோட கிங் லூயிஸ் 17 கைக்கு வந்துச்சு. இந்த வைரத்தை ஒரு பெண்டன்ட்ல போட்டு அந்த ராஜாவோட மனைவியும் பொண்ணும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ ரெவல்யூஷனரிஸ் ராஜாவையும் ராணியும் தலையை வெட்டி கொண்டாங்க. அவங்களோட பொண்ணை தொடப்பக்கட்டை வச்சு அடிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரம் நிறைய பேர் கை மாறுச்சு. ஆனால் அதோட சாபம் அதை விட்டு போகவே இல்லை. அதோட கடைசி ஓனர் அந்த வைரத்தை வாஷிங்டனில் இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு டொனேட் பண்ணிட்டாரு. இன்னும் அந்த வைரம் மியூசியத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சாபம் லக் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? வைரத்தோட சாபத்தினால தான் இத்தனை பேர் இறந்தாங்களா? இல்லை அவங்கக்கிட்ட அந்த வைரம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க இறப்பு இப்படி தான் இருந்திருக்குமா? நம்ம நாளைக்கு வீலாக் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் நிவி.